மதுரை வீரர் வெளியான தேதி 13/4/1956. நாடகமெல்லாம் கண்டேன் நாடும் வீதியிலே. இயக்கம் யோகானந்த். பாலகிரன் மஞ்சள் அழிந்து கூந்தல் அவிழ்ந்து குங்குமம் கலைந்து பச்சை பருவத்திலேயே பட்டு போன மரத்தை பார் பார் மன்னா நன்றாக பார். தயாரிப்பு மேனா செட்டியார். ராஜா ராணி. தயாரிப்பு டின்சா கே தெராணி. இயக்கம் ஏ பீம்சிங். வெளியான தேதி 25/2/1956. திரைக்கதை கதை வசனம் திரு மு கருணாநிதி அவர்கள். வெளியான தேதி 26/4/1957. தயாரிப்பு பி சுப்பிரமணியம். இயக்கம் டி வி சுந்தரம். கதை வசனம் இளங்கோ. சம்பூர்ண ராமாயணம். வெளியான தேதி 14/4/1958. தயாரிப்பு எம் ஏ வேணு. இயக்கம் கே கோமு. சுவாமி தம்பி நாடாண்டு சமயன் காடேக வேண்டும் என்று சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததை விட நீ இங்கே இரு என்று சொன்ன சொல்தான் என் இதயத்தையே நிறுத்திவிடும் போலிருக்கிறது. கதை வசனம் ஏ பி நாகராஜன். இசை கே வி மகாதேவன். அமைச்சர் ஆரண்யம் செல்லும் மன்னன் அங்கேயே இருந்துவிட மாட்டார். ஆண்டுகள் 14 முடிந்ததும் திரும்பவும் நாட்டுக்கே வந்துவிடுவார் என்பது நம் பெருமைக்குரிய அயோத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லி வழிவிட சொல்லுங்க. உத்தம புத்திரம். வெளியான தேதி 7/2/1958. தயாரிப்பு எஸ் கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீதர், டி கோவிந்தராஜன். இயக்கம் டி பிரகாஷ் ராவ். வஞ்சிக்கோட்டை வாலிபன். வெளியான தேதி 12/4/1958. தயாரிப்பு இயக்கம் எஸ் எஸ் வாசன். வஞ்சிக்கோட்டை வாலிபன் அது 14 சேர்த்தாங்க எம்இ ஸ்டுடியோல. அது நிஜமாவே சொல்றேன், ரொம்ப சேலஞ்சிங்கா தான் எடுத்தாங்க. அன்னைக்கும் வயது மலமா பண்ணும்போது கூட அவங்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்க கூட வர்றதுக்கு ட்ரெஸ்ஸு பாம்பே அது இதுன்னு எல்லாம். பட் பக்கமா கூட நிஜமா சொல்றேன், தனக்கொடி அப்படின்னு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அதாவது பத்துமா கூட ரொம்ப வருஷமா இருந்தது. ரொம்ப வருஷமானா ரொம்ப வருஷமா ஸ்டில் பத்துமா கல்யாணம் பண்ணி போயிட்டு திரும்பி வரும்போதும் தனக்கொடி தான் மேக்கப் போடுவார். அதாவது வீட்டில் ஒரு அண்ணாவோ தம்பியோ யாராவது இருந்தாங்கன்னா எப்படி பார்த்துக்குவாங்களா அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தவர். எல்லாமே அவர் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி அவரும் நானும் மட்டும்தான் இருந்தோம் அந்த டான்ஸ் எடுக்கும்போது. கண்ணும் கண்ணும் கலந்து கொஞ்சம் கொண்டாடுதே இன்னும் கொண்டாடுதே. நிஜமாக எங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள என்ன எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ ஆனால் பத்தமாவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம பண்ணணும் மாஸ்டர் எந்த மூமெண்ட் சொல்றாரோ அது பண்ணுவார். வஞ்சிக்கோட்டை வாலிபன் அதில் வந்து ஒரு போட்டா போட்டி நடனம் நம்ம பப்பிமாவும் நானும் செய்தது. அதை எப்படி அந்த ஐடியா வாசன் சாருக்கு வந்து அதை ரொம்ப அழகாக அதை பிக்சரைஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு
அந்த பக்கம் பப்பி அவங்களும் நிறைய ரிஹர்சல் பண்ணாங்க, நானும் நிறைய ரிஹர்சல் பண்ணேன். ஏன்னா அந்த போட்டி நல்ல சரியான போட்டின்னு வீரப்பன் அதில் சொல்ற. அது பார்த்தோமா ஒரு பண்ண ஒரு மூமெண்ட், இந்த மயில் மாதிரி நடந்து போவாங்க, அதுக்கு பயங்கர ஒரு அப்ரிசியேஷன் பண்ணு. நிஜமாவே அது பண்ணும்போது ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணாங்க. ஏன்னா இந்த முட்டியில வந்து அந்த முட்டி போட்டு 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 போடும்போது பிளட் வரும். நான் ரெண்டு மூணு வாட்டி ரிஹர்சல் பார்க்கணும், ரெண்டு தேக்கு எடுக்கணும், எல்லாம் பண்ணும்போது அந்த அளவுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருந்தாங்க. சரியா போட்டி ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸா நாங்க அதை எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணணும்னு ரெண்டு பேரும் நாங்க ட்ரெயின்டு டான்சர்ஸா இருந்த தொட்டு அது ரொம்பவே நல்லா அது அமைஞ்சது. பண்ணி பார்க்கும் போது அப்படியே கண்ணு தெரிக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு போட்டா போட்டி. அந்த மாதிரி ஒரு போட்டா போட்டி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எடுக்கவும் முடியாது, அந்த மாதிரி ஆடவும் முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் அப்படி ஒரு ஈக்குவலா இப்படி போறோம் அதுல. அப்ப யாரு நல்லா பண்றாங்க, இவங்க நல்லா பட்டி நல்லா பண்றாங்களா, வைத்தியம் நல்லா பண்றாங்களோ, எவ்வளவோ பேர் வந்து அது இது பண்ண டிசைடே பண்ண முடியல, தீர்மானிக்கவே முடியல. ஏன்னாக்கா ரெண்டு பேரும் அவ்வளவு நல்லா செய்யக்கூடிய ஒரு திறமையோட நாங்க செய்ய ஒரு நடனம் அது. பார்த்தவங்கெல்லாம் பெட்டெல்லாம் கட்டுவாங்க, யார் பெட்டா இருக்கு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு. அதுவும் எவ்வளவு தூரம் பார்த்திருக்காங்க, 30 தூரம் 40 தூரம் அந்த டான்ஸுக்கு மட்டும் போய் பார்த்து உட்கார்ந்து அந்த டான்ஸ் விடுத்த உடனே வெளில விட்டுருவாங்க. பப்பிக்கும் அது ரொம்ப பிடிச்ச டான்ஸ். ஏன்னா நான் நியூஜெர்சில என்னுடைய ப்ரோக்ராம் நடந்தது, நியூயார்க்கில் நடந்தது. அப்போ நியூஜெர்சிலிருந்து பப்பி இவங்க வந்து அதுக்கப்புறம் என்னுடைய டான்ஸ் பரதநாட்டியம் அங்கே போய் பண்ண போது நான் வந்து சில வார்த்தைகள் பேசலாமான்னு என்ன கேட்டு அப்போ கண்டிப்பாக வந்து பேசுமா அப்படின்னு மேடையில் ஏறி வந்து அப்போ வைஜந்தியம்மா வந்து வஞ்சிக்கோட்டை வாலிபனில் அவங்களோட நான் நாடி இருக்கேன், வஞ்சிக்கோட்டை வாலிபன் அந்த மாதிரி ஒரு போட்டா போட்டி அந்த மாதிரி ஒரு நடனம் வரவே வராது, யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரே தீர்மானத்தோட இதை சொல்லிச்சு. Thank you.
நானும் சொன்னேன் அது பப்பியும் நானும் சேர்ந்து பண்ணது ரொம்ப பெரிய சக்சஸ் அது. அந்த மாதிரி ஒரு போட்டா போட்டி யார் செய்தாலும் அது இனிமே ரெண்டாம் தரமா தான் இருக்குமே தவிர அது சரியான போட்டிங்கிறது முதல் போட்டி. அதுவும் ரொம்ப வசதியான ஒரு போட்டி வஞ்சி கொட்டை வாலிபன்ல நாங்க செய்த போட்டி தான். உலக நாட்டிய பேரொளி ஒரு காலகட்டம் சினிமா உலகத்தினுடைய குணச்சித்திர வேஷங்களுக்கு கொடிகட்டி பறந்த ஒரு அம்மா. சிவாஜி பத்மினி அப்படின்னா அது ஒரு அற்புதமான ஒரு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷனா இருந்த காலகட்டத்தினுடைய இறுதி கட்டம் தான் அதிர்ஷ்டவசமாக என்னுடைய என்ட்ரி. என் பேரோட ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த படத்தினுடைய தலைப்பு வியட்நாம் வீடு. அதுல அவங்க தான் ஹீரோயின். அண்ணன் வந்து பிரசித் பத்மநாபனா வரும்பொழுது அவருடைய துணைவியார் சாவித்திரி மாமியா வந்தது பப்பி. நாடகமாக கிட்டத்தட்ட 1000 தடவை போடப்பட்டு அந்த நாடகத்துல ஒரு மாபெரும் நட்சத்திரம் ஜி சகுந்தலாம்மா நடித்த வேஷம், அடுத்து சிவகாமி அம்மா நடித்த வேஷம், படம்னு வரும்பொழுது பப்பிம்மா பண்ணும் பொழுது நாடக ஆடியன்ஸ் சினிமா எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிற ஒரு ஃபீலிங், தன் அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு ஃபீலிங் பப்பிம்மா தெரியுது. அப்போ அண்ணன் சொன்னாரு சினிமா வேற நாடகம் வேற அந்த இதுல பார்க்க மாட்டாங்க, பத்மினிங்கிற இமேஜ் சிவாஜி பத்மினிங்கிற காம்பினேஷன் அதுதான் பார்ப்பாங்க, அதனால நீ பண்ணலாங்கும் போது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு சேரக்கூடிய ரொம்ப லவபிள் ஜோடியாக பண்ண பல பட வரிசையில வயதான அஞ்சன தம்பதிகளாக அந்த அஞ்சன பாஷை பேசிக்கொண்டு ஒரு இல்லறம் நடத்தக்கூடிய சென்டிமெண்ட் ஹெவியா உள்ள ஒரு சப்ஜெக்ட். என்னுடைய புலிகள் சுரியாக நான் கலையுலகத்துக்குள்ள காதலி ஏற்றிய பேனா திறந்த படம் அப்ப நினைச்சு பாருங்க. எனக்கு அந்த வயசுல என்ன செய்யறோன்னு தெரியாம என்னெல்லாமோ செய்யணுங்கிற ஒரு நிலைமையில இருந்த எனக்கு அதுவும் நடிகர் திலகத்தினுடைய அன்பும் ஆசியும் கிடைத்த காலகட்டத்தில் இப்படி கிடைக்கும் போது நான் சுமர்க்க முடியுமா? ஆமாண்ணா, இன்னைக்கானும் புத்தருக்கு போதி மரத்தடியில நானும் பிறந்த மாதிரி என்ன யூஸ்லெஸ் புரிஞ்சு வையறத எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒன்ன வயல யாரு டைப்பிட்டு தப்பு தப்பா டைப்பிடிச்சிருக்காரு அவர் வந்து என்னாலும் இது வேதனை. அண்ணன் கூப்பிட்டு என்கிட்ட பப்பிம்மா கூடவே இருக்கணும், எப்பவும் அவங்க ஃப்ரீயா இருக்கணும், அவங்க பார்வையிலேயே இருக்கணும், உன் கையில முழு பாட புஸ்தகமும் ஸ்கிரிப்டும் இருக்கணும், அவங்க கிட்ட அந்தன பாஷையில தான் பேசணும், அவங்க கிட்ட பப்பி இவங்கிட்ட பேசும் மொத்தமா நீ அந்தன பாஷையிலேயே பேசுமா, ஆனா விடாம புலம்புவான் அந்த ரோலை பத்தியே சொல்லுவான், அண்ட் என்னுடைய ரோலையும் சொல்லுவான், அதோடைய வாங்கி 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 உள் வாங்கிக்கும் அப்படின்ட்டாரு. அண்ணன் சொல்லிட்டாரு அண்ட் இது ஒரு சேலஞ்சாக போயிட்டு அப்போ பப்பிம்மா வந்து அடிக்கடி கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கு மிகப்பெரிய பாக்கியம்
என்னுடைய முதல் படத்திலேயே அந்த மாபெரும் நட்சத்திரத்தோட ஒரு குடவையில், அதாவது என்னுடைய முதல் படத்திலேயே அந்த மாபெரும் நட்சத்திரத்தோட குடவை இருந்து 24 மணி நேரமும் அவங்க வசனங்களை பார்த்து சரி பார்த்து அவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய பாக்கியம் வந்தது. குட் மார்னிங் சார். ஐயோ பக்கம் லாங்க பில்ல கொண்டு வந்திருக்கேன். செத்த இருந்தாப்பா. ஏண்டி சைல கொடுக்குறேன். செத்த இருந்தோம். போன மாசம் 40, இந்த மாசம் 42, மொத்தம் 82. ஏண்டி இதுல அட்வான்ஸ் கணக்கு எழுதி வச்சிருக்க? இதுல எழுதி வச்சா தான் பத்திரமா இருக்கும். 27 ரூபாய் சார். ஒரு மாசத்துக்கு 27 ரூபாயா? மாசம் 2 சலவை சார். அச்சோ அச்சோ, மாசம் 2 சலவையா? மாமி வேஷம் போடும்போது பெரிய காம்ப்ளிகேஷன். மடிசார் கட்டிட்டு வரும்பொழுது இந்த பேசும்பொழுது அந்த புடவை தலைப்பை அப்படி விட்டு விடணும். அது கொஞ்சம் நகர்ந்தாலும் டயலாகுக்கும் அந்த இழுக்கிறது டைமிங் மிஸ் ஆச்சுனாக்க ஆர்டிபிஷியலா இருக்கும், கொஞ்சம் போர்ஸா தெரியும். எங்க அண்ணனா அதிகமாக த்ரீ பார்ட் போட்டவர் கேட்கணுமா? பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறதுக்கு எனக்கா எப்படியாவது நம்ம வந்து வசிச்சர வயல பிரம்மரிசிங்கிற மாதிரி பப்பிம்மாவால் பாராட்டப்பட வேண்டும். அது சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் யோசிச்சு யோசிச்சு பப்பிம்மா கேட்டேன், ஏன்டா இது மட்டும்தான் பிகினிங்கே பாடி லாங்குவேஜ்ல கஷ்டமா இருக்கு, பேசினே வேற அண்ணன்கிட்ட பேச எல்லாம் ஓகே, எப்படி போடும்போது கொஞ்சம் ஒரு 1-2 கேப் மிஸ் ஆகுதுரா? இன்னும் டக்குனு பிடிச்சேன். பட்டுமா இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்க இல்லையா, இந்த ராத கிருஷ்ணன் கோபியர்லாம் வரும்பொழுது அந்த டான்ஸ்ல வந்து அந்த புடவை கோபியில அப்படி போடுவாங்க இல்லையா, எப்படின்னு அது வந்து எங்களுக்கு டான்ஸ் வந்து 1-2 கணக்கிடாது. அது போடுங்க நீங்க டயலாக் சொல்லிட்டு வரும்போது 1-2 அப்படின்னா வந்துருமே. ஆமாடா இந்த 1-2 தான் மறுத்தல. கடைசி வரைக்கும் அந்த நாட்டியத்தினுடைய அட்வான்டேஜ் பாருங்க, அந்த நடப்பது நிற்பது அந்த அப்படி போடுற இல்ல, இந்த 1-2 தான் பண்ணுவாங்க. அப்பவே எனக்கு சந்தோஷமா அப்ரிசியேட் பண்ணாங்க. ஒரு சம்பவம் பாடல் காட்சி, அதாவது இன்றும் எல்லோரும் ரசிக்கக்கூடிய கண்கலங்கக்கூடிய அந்த பாட்டு உன்கண்ணி நீர் விழுந்தால் பாடல் காட்சி. இந்த பாடல் வந்து சிவாஜி அண்ணன் பாட, பக்கத்தில் பப்பிமா உட்கார்ந்துக்கிட்டு ரியாக்ட் பண்றதான் இந்த 4 நிமிஷமும். பி என் சுந்தரம், அது பூரா வின்சென்ட் சுந்தரம் அந்த காலத்தில் கொடிகட்டி பிறந்த ஒரு காம்பினேஷன் போட்டோகிராஃபில. அவரு மிட் ஷாட்டுக்கும் க்ளோஸ் அப்புக்கும் நடுவில் ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணுவார், பண்ணிட்டு எல்லாமே ஃப்ரேம்ல தான் அடிச்சுன்னு போவார். பின்றார் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. எனக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா அந்த லைன்ஸ் நான் சொல்லணும். இப்போ ஸ்டார்ட் உடனே உன்கண்ணில் நீர் வழிந்தால் அப்படின்னா அவர் உன்கண்ணில் நீர் வழிந்தால் இந்த டைமிங் சொல்லிட்டு வரணும். ஸ்டார்ட் போயிட்டு இருக்கு பப்பி மாவால என்னதான் இருந்தாலும் இந்த ஹீரோ ஹீரோயின் போது தங்களுக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனல் போட்டி வரும் இல்லையா. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீ வழிந்தால் என்னெங்கில் புதிரம் கொட்டுதடி. திருவருச்சந்தர் அண்ணா வந்து டிசைட் பண்ணிட்டார், அதுவும் ஏபிஎம் சார் தான். சாங் வந்து ஃபாஸ்ட் கேவிஎம் சார், மன்னவன் வந்தான் அடின்னு பாட்டு. வேற ஒண்ணு பண்ணல, இந்த மன்னவன் வந்தான் அடிக்கு மட்டும் நான் நடந்து வரப்படுறேன். அதுக்கு தான் என்னுடைய வாக்கிங் தரு போயிடுச்சு, அது கண்டுபிடிச்சிருச்சு. இங்க மன்னவன் வந்தான் அடிக்க அண்ணன் நடந்து வரும்பொழுது அதே டான்ஸ் மூமெண்ட்ல பப்பிமா செஞ்சாங்க.
ஜோலி, அந்த ஜோலிகள் வந்து மறக்க முடியாத ஒரு காவியங்களை கொடுத்த ஜோலி. அங்க வேலை செய்யக்கூடிய பாக்கியம், அதாவது அவங்களுடைய பரிபூர்ணமான ஆதரவையும் ஆசையும் வாங்கிக் கொண்டு வேலை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதையும் வியட்நாம் விட நான் திரும்ப திரும்ப சொல்ல காரணம், அதுல எல்லா எமோஷனையும் செஞ்சாங்க ரெண்டு பேரும். அதுல எனக்கு ஒரு பாக்கியம், கூடவே இருந்த கூடவே இருந்து தொழிலை கற்றுக்கொண்டு அந்த தொழிலுக்கு ஒரு புயர்ச்சியை அவங்க போட்டு கொடுத்து இன்னைக்கும் நான் இந்த பேட்டி வரைக்கும் வியட்நாம் விட சுந்தரமாக தானே இருக்கேன். அப்போ வியட்நாம் வீட்டை மறக்க முடியுமா? அதனுடைய நாயகனை மறக்க முடியுமா? அதனுடைய நாயகி உலக நாட்டிய பேரொழி பத்திமாவை மறக்க முடியுமா? தேவி பூஜையிலே சக்தியை ஓர் பாதியில் வைத்தார் அந்த பரமகுரு, ரெண்டு பக்கம் தேவியை வைத்தார். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார். ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தார். யாரம்மா அது நானம்மா, யாரம்மா அது நானம்மா. கழிவும் வரைக்கும் வரும்போது நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போதுலாம் இந்த பழைய சந்ததிகளை சொல்லுவாங்க. அண்ணன் இல்லையாது என்ன சொல்லிட்டு நான் கேட்டேன். இந்த காதல் கதைகள் இருக்கிறாங்க, காதலிக்கு முடிவு கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு நாயா பேர் கழிச்சுக்குவாங்கல்ல. காதலிக்கும் போது ஆலோசனை வச்சது வேற, டான்ஸ் ஆனது வேற, கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்ன ஆகும்? ஏன் சின்ன நான் தூண் எடுத்தே அப்படி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளையா இருந்து பிரபு இருந்திருந்தால் நீங்க எப்படி காதல கூடாதுன்னு கண்டிப்பீங்க? அந்த அம்மா எப்படி ஆரோக்கிய பண்ணும்? இதை மனோரமா மாட்டையும் சொன்ன, நாகேட்டையும் சொன்ன, தில்லா நம்ம தூ நினைக்கும் போது பப்பின்மா சந்தோஷப்படுச்சு. பட் அண்ணன் ஒரு அழகான வார்த்தை சொன்னான், காவியங்களே சிதைக்காயே. நம்ம நினைச்சு செய்யறது ஒன்னா இருக்கும், ரிசல்ட் மாறி போச்சுன்னா அந்த காவியம் டிஸ்டர்ப் ஆயிடும். வேணாம், மனசுக்குள்ளேயே பதினெட்டு பாட்டுக்கிட்ட இத்தனை நாள் நாதமும் பாதமும் விலகியே இருந்தது, இன்று இரண்டும் ஒன்று சேர்ந்து விட்டது. பெரியவர்களே, எனக்கு கூட்டத்தில் பேசி பழக்கம் கிடையாது, இருந்தாலும் என் மனசுல உள்ளதை நான் அப்படியே சொல்லிடுறேன். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சத்தியமா ஒப்பான சொல்றேன், நாட்டிய உலகத்திலேயே மோகனா ஒரு பெரிய மேதைங்கிறத என்னுடைய மனமாற நான் ஒத்துக்கிற சத்தியம். இசை உலக கலைஞர்களின் சார்பா நம்ம மோகனாவுக்கு இன்னையிலிருந்து தில்லாரா மோகனாம் தான் என்கிற பட்டத்தை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். மிக பொருத்தமான பட்டம், தில்லாரா மோகனாம் தாள். இந்த பேட்டி மூலமா நான் வாழ்வதற்கு, இன்று வரை வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு, என்னுடைய பேனாவை திறந்தவுடன் எழுதிய அந்த முதல் படைப்பினுடைய நாயகியை சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? சத்தியமா நான் மறக்கவே கூட, என்னுடைய கனமான சுகமான சோகமான நினைவு அந்த ரெண்டு பேரும் இல்ல. இன்னைக்கு அந்த ரெண்டு பேரும் வாழ்ந்த நாளை நினைத்துக் கொண்டு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன். அப்படி சொல்றேன், இந்த வயசுலதான் இங்க அழகா இருக்கேன்.